நாமிருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாக்குமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் பிரசன்னமே தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 நாளாகம புஸ்தகம் 12:40 என்ன சொல்லுகிறது? இசக்கார் செபுலோன் நப்திலியின் எல்லை மட்டும் அவர்களுக்கு சமீபமாய் இருந்தவர்களும் கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் மாடுகள் மேலும் தின்பண்டங்களாகிய மா, அத்திப்பழ அடைகள், வற்றலான திராட்சை பழங்கள், திராட்சை ரசம், எண்ணெய், ஆடு மாடுகள் ஆகிய இவைகளை வேண்டிய மட்டும் ஏற்றி கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று. இது தாவீதின் நாட்களில் நடந்த ஒரு சம்பவம். தாவீது யுத்தத்துக்கு போயிருந்த நாட்கள் அவன் ஆந்திரத்தில் இருந்த பொழுது இஸ்ரவேலின் ஜனங்கள் இத்தனை தின்பண்டங்களை அவர்கள் ஒருமனப்பட்டு ஆயத்தப்படுத்தி அவர்கள் வந்து யுத்தத்தில் இருந்த தாவீதுக்கும் தாவீதோடு கூட இருந்த மற்ற மனிதர்களுக்கும் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா! கொடுப்பதில் ஒரு சுகம் உண்டு. அதுவும் ஒருமனப்பட்டு ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாக கொடுக்கறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு. சில பேர் கொடுப்பாங்க, மனைவிக்கு தெரியாமல் கணவன் கொடுப்பாங்க, கணவனுக்கு தெரியாமல் மனைவி கொடுப்பாங்க. அப்படி தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல ஒரு முறுமுறுப்பு இருக்கும். கொடுக்கும்போது ரெண்டு பேரும் ஒருமனப்படுங்க, குடும்பத்தின் பிள்ளைகள் ஒருமனப்படுங்க, அப்பொழுது தான் குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். கொடுத்த பின்பதாக ஏன் கொடுத்த ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் முறுமுறுத்துறாதீங்க, குற்றம் கண்டுபிடிச்சிடாதீங்க. ஊழியத்துக்கு கொடுத்தாலும் சரி, ஊழியர்களுக்கு கொடுத்தாலும் சரி, ஒருவேளை இன்றைக்கு யாரை குறித்தாது ஒரு தவறான எண்ணத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், இவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், என்ன பிரயோஜனமானது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு கூட இருப்பீங்கன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அந்த பாவத்தை உங்களுக்கு மன்னிக்கட்டும். தெய்வ சமூகத்தில் போய் மன்னிப்பு கேட்டுருங்க, ஒருமனப்பட்டு கொடுங்க. கொடுத்த பின்பதாக ஒரு நாள் மன உளைச்சலுக்குள்ள போகாதீங்க. கொடுத்த பின்பதாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லித்தி, ஆண்டவரே இப்படி கொடுப்பதற்கு எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தீங்கல்ல, ஆலயத்தை கட்டுவதற்கு கொடுப்பதற்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தீங்கல்ல, ஆண்டவரே ஒரு குடும்பத்தை பராமரிப்பதற்கு கொடுப்பதற்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தீங்கல்ல, இந்த ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்வதற்கு எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தீங்கல்ல. ஒருவேளை அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அவர்கள் ஒருவேளை உண்மையற்றவர்களாக கூட இருக்கலாம், அவர்கள் ஒருவேளை உங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்கலாம். அதெல்லாம் விட்டுருங்க. ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறேங்கிற மகிழ்ச்சி இன்றைக்கு உங்களை மூடும் பொழுது கர்த்தருடைய ஆளுகை உங்கள் மேலே இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கொஞ்சத்தில் கர்த்தர் பெருக்கத்தை கொடுப்பார். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கொஞ்சத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ள தர்மையான பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துகிறேன் அப்பா. இன்றைக்குடைய பிள்ளைகளுடைய மனதில் இருக்கிற எல்லா மனசோர்வுகளும் பயங்களும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறையும்படி நான் செபிக்கிறேன். கிறிஸ்துவின் ஜீவன் இன்றைக்குடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. கர்த்தாவே, நீர் எழுந்திருளுவீராக, உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹாவ் எ பிளஸ்ட் டே. இன்றைக்கி மெடிக்கல் செக்கப்பில் போய் தேவையில்லாதது டயக்னைஸ் பண்ணி தேவையில்லாத ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போய் தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கொண்டவர்கள் அநேகர். தேவையில்லாத விஷயங்களை கண்டுபிடிச்சி இன்றைக்கு அநேகர் பிசாசனுடைய தந்திரத்தில் விழுந்து போனவர்களாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் நடத்தினா மாத்திரம் போங்க. நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவானவர் இன்றைக்கு நம் பரிகாரியாக இருக்கிறார்.